வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் சற்று முன்பு உத்தரவிட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோர் வந்து இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கில் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வந்து கைது செய்யப்பட்டனர். ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுவானது இன்று நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வந்து மனுதாரர்கள் தரப்புல வந்து பெற்றோர் இல்லாமல் தங்கள் 4 வயது குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தங்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதிடப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் விசாரணை வந்து முறையாக நடைபெறவில்லை எனவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுல வந்து இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 16 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகுதியான அதிகாரியை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் புலன் விசாரணையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிர்மல்குமார் 2 வாரங்களுக்கு நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார்.